இன்றைய மன்னா சகரியா 4:6. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா சாப்டர் 4:6. நாட் பை மைட் நார் பை பா பட் பை மை ஸ்பிரிட் சேஸ் த லார்ட் அல்மைட்டி. அன்பான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள். யூதா ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளில் நடந்தபடியால் கர்த்தர் அவர்களை பாபிலோனியர் கையிலே ஒப்பு கொடுத்தார். பாபிலோனியர்கள் அவர்களை பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போனார்கள். எருசலேம் தேவாலயத்தையும் பாபிலோனியர்கள் தீ கொளுத்தி அதற்கு சுற்றி இருந்த மதிலையும் இடித்து போட்டார்கள். இப்பொழுது யூதா ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் பாபிலோனில் 70 வருடமாய் இருந்தார்கள். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக யூதா ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்படுவார்கள். அங்கே கோரேஸ் என்ற ராஜாவை நான் எழுப்பி மறுபடியுமாக எருசலேம் ஆலயத்தை கட்டுவேன் என்று முன்னுரைத்திருந்தார். அதன்படியே பாபிலோனில் கோரேஸ் என்ற ராஜாவின் காலத்திலே யூதா ஜனங்களின் 70வது வருடம் முடியும் போது அவன் யூதா ஜனங்களுக்கு ஒரு கட்டளையை விடுத்தான். அதிலே நீங்கள் யூதாவுக்கு போய் அங்கே இருக்கின்ற எருசலேம் ஆலயத்தை கட்டுங்கள் என்று உத்தரவை பிறப்பித்து ஆலயம் கட்ட தேவையான பொருட்களையும் கொடுத்தான். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி எவர்கள் ஆவியை தேவன் எழுவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். அவர்களில் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் குமாரராகிய ஆசாரியரும் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் எழும்பி ஆலயம் கட்ட ஆரம்பம் செய்து 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். அவர்கள் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு ஆலயத்தை கட்ட தொடங்கியதை யூதாவுக்கும் பென்னியமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் யூதா ஜனங்களின் கைகளை தளர பண்ணி ஆலயத்தை கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகூலி கொடுத்து ஆலயத்தை கட்ட விடாதபடி அநேக காரியங்களை செய்தார்கள். இவர்கள் ஆலயத்தை கட்டினால் ராஜாக்களின் வருமானத்துக்கு நஷ்டம் வரும் என்று அவர்களுக்கு விரோதமாக மனு எழுதி பாபிலோனை அப்பொழுது ஆட்சி செய்த அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு அனுப்பினார்கள். ராஜாவும் அவர்கள் சொன்னபடியே ஆலயத்தை கட்டாதபடி தடையை போட்டான். இப்படியாக சில வருடங்களாக தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் கர்த்தர் சகரியா என்ற தீர்க்கதரிசியை எழுப்பி அவன் மூலமாக செருபாபேலுக்கு வார்த்தையை அனுப்பி திடப்படுத்தினார். செருபாபேல் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு விட்டதே என்று சோர்ந்து போயிருந்திருப்பான். அவனை உற்சாகப்படுத்த கர்த்தர் மூலமாக சகரியாவினால் சொல்லப்பட்ட வார்த்தை தான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்ற வார்த்தை. ஒருவேளை செருபாபேல் இனி இந்த ஆலயத்தை எப்படி கட்ட முடியும், எல்லோரும் ஆலயத்தை கட்டுவதற்கு விரோதமாக எழும்பி தடை செய்து வைத்திருக்கின்றார்களே என்று நினைத்த போது கர்த்தர் சமூகத்திலிருந்து, நீ மறுபடியுமாக எழும்பி ஆலயத்தை கட்டு, மனிதனின் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் எதுவுமே ஆகாது, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். உனக்கு முன்பாக இருக்கின்ற தடைகளை பார்த்து சோர்ந்து போகாதே. உனக்கு முன்பாக இருக்கின்ற இந்த எதிரான காரியத்தை பார்த்து பெரிய பருவதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போவாய் என்று சொல்லு என்று கர்த்தர் கூறினார். பின்னும் கர்த்தர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அற்பமான ஆரம்பத்தின் நாளே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகள் ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாக பார்க்கிறது என்றார். கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் செருபாபேலின் மூலமாக கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடித்தார். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தேவ பிள்ளையே, செருபாபேல் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட தொடங்கின போது அவனுக்கு விரோதமாக அநேக தடைகள் வந்தது, அநேக எதிர்மறையான வார்த்தைகள் பேசப்பட்டது, ராஜாவின் இடத்துக்கும் மனு அனுப்பப்பட்டது. இதையெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிருந்த செருபாபேலை கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி திடப்படுத்தினார். என்னாலே எல்லாம் ஆகும், செருபாபேலின் கைகள் இந்த
ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும் அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம் என்று வார்த்தையை கொடுத்து தேற்றினார். அவனை அசட்டை பண்ணினவர்கள் மத்தியில், அற்பமாக எண்ணினவர்கள் மத்தியில் மறுபடியும் அவனை எழுப்பி செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை பார்க்க வைத்து அவன் கையாலே எருசலேம் ஆலயத்தை மறுபடியும் கட்டி முடிக்க செய்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்விலும் கூட ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டு போனது நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? இதை இனி நான் எப்படி செய்ய போகிறேன்? எல்லோரும் என்னை அற்பமாக இளனமாக எண்ணி அசட்டை பண்ணினார்களே என்று நினைத்து கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்துதான் கத்த சொல்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கத்த சொல்கிறார். என்னாலே எல்லாமே முடியும். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நானே எல்லாவற்றையும் செய்கின்ற கர்த்தர் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டீர்களா? கர்த்தர் சொல்கின்றார், அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? நான் தொடங்கினேன், செய்து முடிப்பேன், சொன்னதை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எந்த இடத்தில் அவமானப்பட்டாயோ அந்த இடத்திலே உன்னை மேன்மைப்படுத்தி எல்லாருடைய கண்களும் உன்னை பார்க்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் சொன்னதை செய்வார் என்று அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடம் விசுவாசமாயிருப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன்.